அல் அசீஸ் என்றால் இந்த மொழியின் அடிப்படையில் மிகைத்தல் அல்லது பலமாக பலமாகுதல் உறுதியாகுதல் என்று அர்த்தம். அல் அசீஸ் என்று அல்லாஹுவை கூறும் போது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு இந்த பெயர் இணையும் போது அந்த பெயருக்கு வரக்கூடிய அர்த்தங்கள் அல் இஸ்ஸா கண்ணியம் என்ற மொழியின் அடிப்படையிலும் அந்த வார்த்தை சேரும். அல் அசீஸை அல் அசீஸ் என்று அழைக்கும் போது அதனுடைய அர்த்தங்கள் அல்லாஹ் கண்ணியமிக்கவன். அல் அசீஸ் எல்லா கண்ணியங்களையும் எல்லா கண்ணியத்திற்கும் உரித்தாளன். அல் அசீஸ் அல் காலிப் எல்லாவற்றையும் மிகைத்தவன். அவனுடைய ஆட்சியிலிருந்து அவனுடைய நாட்டத்தை அவனுடைய ஆற்றலை அவனுடைய சக்தியை அவனுடைய உறுதியை யாரும் மிகைக்க முடியாது. அவன் நாடினால் நடக்கும், அவன் நாடவில்லை என்றால் நடக்காது. அவனுடைய ஆற்றலை அவன் நாட்டத்தை யாரும் மிகைத்து விட முடியாது. அவன் தான் அல் அசீஸ். அல் அசீஸ் அல் கவி ஹுவல் கவி அவன் உறுதியானவன் பலமிக்கவன். அவனுடைய பலத்தை அவனுடைய உறுதியை யாரும் குறைத்து விட முடியாது, யாரும் நீக்கி விட முடியாது, யாரும் மிகைத்து விட முடியாது. அல் அசீஸ் அவன் எல்லாவற்றையும் மிகைக்கக்கூடியவன். அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது, அவனுக்கு இணையாக எதுவும் ஆக முடியாது. அல் அசீஸ் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய தஃப்சீரில் சொன்னார்கள், அல் அசீஸ் என்றால் வஹுவல் மனீஅ, அவன் தடுத்துக் கொள்வான். எப்படி? அவனிடத்தில் எதுவும் நெருங்க முடியாது, அவனிடத்தில் இருப்பதை யாராலும் எடுத்து விட முடியாது. அவனுடைய ஆற்றலை அவனுடைய கண்ணியத்தை அவனுடைய வலிமையை யாராலும் குறைத்து விட முடியாது, யாராலும் நீக்கி விட முடியாது. இப்னு கைசான் மொழியுடைய அறிஞர் அவர் சொன்னார்கள், அல் அசீஸ் அவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். அவனுடைய நாட்டத்தை அவனுடைய ஆற்றலை அவனுடைய வலிமையை அவனுடைய கண்ணியத்தை யாராலும் தோற்கடித்து விட முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஃபாத்திர் 44வது வசனத்தில், வமா கானல்லாஹு லியுஜிஸஹு மின் ஷைஇன் في السماوات ولا في ولا في الارض. அல்லாஹ்வுடைய ஆட்சியை அல்லாஹ்வுடைய வலிமையை வானங்கள் பூமிகளில் யாரும் அவனை தோற்கடித்து விட முடியாது. உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் அவனுடைய ஆட்சியை மிகைத்து விட முடியாது, அவனுடைய வலிமையை மிகைத்து விட முடியாது, அவனை தோற்கடித்து விட முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஃபாத்திருடைய 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அல் அசீஸ் அல்லாஹுவை அல் அசீஸாக நம்பிக்கை கொண்ட முஃமின்கள் தங்களுடைய உள்ளத்தில் எதை பதிந்திருப்பார்கள் தெரியுமா? அல்லாஹுடைய ஆற்றலை அல்லாஹுடைய வலிமையை யாராலும் மிகைத்து விட முடியாது. அவனுடைய ஆற்றலால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. அவனுடைய ஆற்றலிலிருந்து இந்த உலகத்தில் எதுவும் விலகியது கிடையாது. அவனுடைய ஆற்றல் அவனுடைய ஆற்றலை கொண்டுதான் எல்லாம் இந்த உலகத்திலே ஆகி கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் இயங்குவது முதல், மனிதனை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலக அமைப்பு இயங்குவது முதல் எல்லாம் அவனுடைய நாட்டத்தால் தான். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அவனுடைய நாட்டத்தை அவனுடைய முடிவை ஒன்றை அவன் முடிவெடுத்து விட்டால், அல் அசீஸ் ஒன்றை முடிவெடுத்து விட்டால் அதை யாராலும் மிகைக்க முடியாது. அவன் முடிவெடுத்தால் அதை செய்வான். அவன் நாடாதது இந்த பூமியிலே நடக்காது, அவன் நாடியதுதான் இந்த பூமியிலே நடைபெறும். அல் அசீஸ் சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தவன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தபோது அவர்களுடைய தாய்க்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன? நபி மூசாவுடைய தாயாரே, நீங்கள் ஆண் குழந்தையை ஃபிரௌன் அறுத்து விடுவான், கொலை செய்து விடுவான் என்று பயப்படுகிறீர்களா? நீங்கள் பால் கொடுக்க பயந்தால் நீங்கள் அவர்களை ஒரு ஆற்றிலே விட்டு விடுங்கள்,
விடுங்கள் ஆற்றிலே, அந்த நீரிலே அவர்களை போட்டு விடுங்கள், அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து மீண்டும் உங்களிடத்திலே கொண்டு வருவான். முடிவெடுத்தவன் யார், நாடியவன் யார், அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திற்கு பிறகு ஆற்றிலே அந்த நீரிலே நபி மூசாவை விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ஃபிரௌனிடமிருந்து பாதுகாப்பதற்காக மூசாவை தண்ணீரில் விட்டார்களோ அந்த ஃபிரௌனிடத்திலேயே வளர்க்கப்படுகிறார்கள். எந்த தண்ணீரை கொண்டு நபி மூசாவை அல்லாஹ் பாதுகாத்தானோ, அல் அஸீஸ் பாதுகாத்தானோ, அந்த தண்ணீரை கொண்டே ஃபிரௌனை அல்லாஹ் அழித்தான். எந்த ஃபிரௌனிடமிருந்து பாதுகாப்பதற்காக தாய்க்கு கட்டளையிட்டு தண்ணீரில் விடு மூசாவை என்று அல்லாஹ் சொன்னானோ அலைஹிஸ்ஸலாம், அந்த தண்ணீரை கொண்டே ஃபிரௌனை அழித்தான். குர்ஆன் சொல்லுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிற்கு பயந்து ஓடுகிறார்கள், பின்னால் ஃபிரௌனுடைய படை துரத்துகிறது, முன்னால் கடல் வருகிறது. மூசாவுடைய சமூகம் சொன்னது, இன்னால முதரகூன், எங்களை கைவிட்டு விட்டீர் மூசாவே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ரப்பின் மீது, அந்த அல் அஸீஸின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் சொன்னார்கள், கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், ஒருபோதும் அப்படி அல்ல, என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். மூசாவிற்கு அல்லாஹ் வஹியின் மூலமாக சொன்னான். சூரத்து ஷுஅராவுடைய 61வது வசனத்திலிருந்து படித்து பாருங்கள், வஹியின் மூலமாக சொன்னான், மூசாவே அந்த கடலை அடியுங்கள் கையில் இருக்கக்கூடிய கம்பால். அந்த கடல் பிளக்கிறது, மூசா தப்பிக்கிறார், ஃபிரௌன் உள்ளே நுழைகிறான், அந்த கடல் மூடுகிறது, அந்த தண்ணீரை கொண்டே ஃபிரௌனை அழிக்கிறான். அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கும் போது சூரத்து ஷுஅராவுடைய 67வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ தாலிக லஆயா வமா கான அக்ஸருஹும் முஃமினீன், அதில் பெரும்பாலானோர் முஃமின்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தில் நம்பி, அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தில் அத்தாட்சிகள் உண்டு. வ இன்ன ரப்பக லஹுவல் அஸீஸுர் ரஹீம், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இந்த ஃபிரௌனுடைய இந்த அழிவை கூறியதற்கு பிறகு அவனுடைய ஆற்றலை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். நபி மூசாவை அறிந்து கொள்ளுங்கள், வ இன்ன ரப்பக உங்களுடைய ரப் லஹுவல் அஸீஸ் வலிமையுடையவன், ஆற்றலுடையவன், மிகைத்தவன், அவன் நாடினான் இதை செய்ய வேண்டும் என்று செய்தான். அர் ரஹீம், அவன் இரக்க குணமுடையவன். அல் அஸீஸ் நபி யூசுஃபை பாதுகாத்து, எதிலிருந்து, கிணற்றில் வீசப்பட்ட ஒரு நபியை பாதுகாத்து மிசருக்கு அழைத்து வந்து அந்த நாட்டின் அஸீஸாக மாற்றியவன் யார், அல் அஸீஸ், சுப்ஹானல்லாஹ். யூசுஃபை பாதுகாத்து கிணற்றிலிருந்து மிசருக்கு அழைத்து சென்று அந்த மிசரை நிர்வாகம் செய்யக்கூடிய அஸீஸாக, ஹாக்கிமாக மாற்றியவன் யார், அல் அஸீஸ். அல் அஸீஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்களிடமிருந்து, அவர்களை கொலை செய்ய வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று வந்த யூதர்களிடமிருந்து ஈசாவை பாதுகாத்து தன்னிடத்திலே உயர்த்தி கொண்டவன் யார், அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து நிசாவுடைய 158வது வசனத்தில், பல் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, அவனிடத்தில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் நபி ஈசாவை. மறுமை வரும் வரை அத்தாட்சிக்காக, மறுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் நபி ஈசாவை மீண்டும் இறக்கி இந்த உலகத்திற்கு அத்தாட்சியை, தன்னுடைய அத்தாட்சியை நிரூபிப்பதற்காக நபி ஈசாவை தன்னிடத்திலே உயர்த்தி கொண்டான். ஏன், வகான அல்லாஹு, இதை செய்தவன் யார், அஸீஸன் ஹகீமா, அவன் அஸீஸ், அவன் ஆற்றலுடையவன், இதை செய்வதற்கு அவன் ஆற்றலுடையவன், இதை நாடினான் அவன் செய்தான், இதை நாடினான் அவன் மீண்டும் நபி ஈசாவை இறக்குவான் அலைஹிஸ்ஸலாம்.